தம்பி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அப்படியே நேராக காரு, நல்லா சைரன் வச்ச காரு ஏறி உட்காருங்க, அப்படி கதவை திறந்துட்டு எத்தோ வீட்டு முன்னாடி இறங்கினா எப்படி இருக்கும் இப்படின்னு அந்த ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த ஒரு வார்த்தை நான் நிறைய மோட்டிவேட் பண்ணிச்சு. ஏன்னா எங்கள் வீட்டில் அடிமட்ட வரைக்கும் அலசி பார்த்துட்டாங்க, குடும்பத்தை அலசி பார்த்தவங்களுக்கு முன்னாடி முன்னேறணுங்க வெறி. எங்கள் தாத்தா பாட்டி இறந்து 3 வருஷம் ஆகுது. எங்கள் தாத்தா பாட்டி இறந்த உடனே சொந்தங்கள் விட்டு போச்சு. அப்போ புரிஞ்சுது எல்லாமே நாடகம், சொந்தங்கிறது நாடகம் தான். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க, சொந்தக்காரன் சொன்னால் சொந்தக்காரன் சொன்னான்னு யாருமே தங்களோட பிள்ளையை விட்டு கொடுத்துறாதீங்க, உங்கள் பிள்ளையால் முடியும். எங்கள் தாத்தா பாட்டி இறந்ததுக்கப்புறம் இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன் அப்படின்னா எங்கள் அப்பாவோட உறுதுனேன், நீ பண்ணுடா நீ பண்ணுடான்னு. எங்கள் அம்மாவோடது உன்னால் முடியும் 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 இன்ன வரைக்கும் சொன்னது. எதுவாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, வேலை விஷயமா இருந்தாலும் சரி, அப்பா உடனே உடனே அனுப்புவாங்க எனக்கு. சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும், எனக்கு இன்டர்வியூவில் கேட்ட ஒரு கொஸ்டினுங்க, உசிலம்பட்டியில் ஒரு பெரிய சமூக பிரச்சனை இருக்குது, அது என்னங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இந்த கொஸ்டின் எனக்கு கேட்டாங்க. சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு அந்த கொஸ்டின் வந்து முந்தின நாள் நைட்டு வரைக்கும் எனக்கு தெரியாதுங்க. ஆனால் நான் உள்ளே போய் உட்காறேன், அந்த டைமில் யோசிச்சு பார்க்குறேன். முந்தின நாள் நைட் எங்கள் அப்பா வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு நியூஸ் ஒன் ஃபார்வர்ட் பண்ணாங்க. அதாவது அமைச்சர் கீதாஜி அவர்கள் வந்து இந்த பென்சில் கோலை ஒழிக்கிறதுக்காக உசிலம்பட்டியில் தனிப்பட அமைச்சு செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒன்று வந்து வெளியிட்டிருக்காங்கன்னு ஒன்று சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல நான் அந்த வார்த்தை அவங்க கேட்குற அந்த வார்த்தை நான் பென்சிசி கூட இருக்குமோ நான் சிந்திச்சு அந்த யோசனை எல்லாமே எனக்கு அங்கே என்னாச்சு, எங்கள் அப்பா நம்ம ஒரு நியூஸ் தான். பட் ஆனால் அந்த இன்டர்வியூவில் நான் சொன்ன அந்த கொஸ்டின் மட்டும் எனக்கு வெரி குட்பா தம்பி அப்படின்னு ஒரு கங்க்ராச்சுலேஷன் கொடுத்தாங்க. அது எனக்கு இன்னும் என்ன ரொம்ப பூஸ்ட் பண்ணிச்சு. பரவாயில்ல, நம்ம அப்பா அனுப்பின ஒரு விஷயம் நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம பெருமையை தூக்கி காமிச்சிருக்கேன். ஏன்னா நான் படித்த ஊர் உசிலம்பட்டி தெரியல அப்படின்னா அது உண்மையாக தப்பு தான். நான் அந்த இடத்துல எங்கள் அப்பா சொல்லப்போ எனக்கு தெரிஞ்சுது இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமும் அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறத கேட்டு நடங்க